வெல்கம் டு லாக்டவுன் மூவிஸ் இன்றைக்கி 2017 ரிலீஸ் ஆன ஒரு வார் ட்ராமா மூவி தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். மூவியோட நேம் 12th மேன். வாங்க படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். ஒரு 12 நார்வே சோல்ஜர்ஸ் ஜெர்மனியோட நாசி படைக்கு எதிராக ஒரு மிஷன் நடத்தணும்னு போகிறாங்க. அவங்க ஹார்பரில் ஒரு மிஷன் பிளான் பண்ணும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மிஷன் ஃபெயில் ஆகி 12 பேரில் 11 பேர் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் அங்கேருந்து தப்பிக்கிறான். அந்த ஒரு ஆள் போனால் போயிட்டு போகிறான்னு சொல்லி விடாமல் ஜெர்மனியில் ஒரு டீம் செட் பண்ணி அவனை துரத்துறாங்க. அவன் தப்பிச்சு போகும்போதே அவனோட கால் கட்டை வரல சுட்டுறாங்க. ரத்தத்தோடு தான் போகிறான். இன்னொன்று ஒரு இவங்களோட காலில் ஒரு ஷூ தான் இருக்குது, இன்னொரு பக்கம் ஷூ இல்லை, வெறுங்கால் தான். ஸோ அந்த பிலோ ஜீரோ கிளைமேட்டில் அவன் எப்படி அங்கேருந்து தப்பிச்சான், எப்படி அவன் பார்டர் போய் சேர்ந்து அவங்க நாட்டுக்கு போனானா இல்லையாங்க தான் படத்தோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ஒரு முறையாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்டர் கிராஸ் பண்ணுறாரா இல்லையாங்கிற சீன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு சீனும் அவர் ஒளிஞ்சிக்கிற அந்த இவங்க வந்து ஒவ்வொரு கதவாக தேடி தட்டி இங்கே இருக்கானா இங்கே இருக்கானான்னு தேடி அவன் ஒவ்வொரு சீனும் மறைஞ்சு அவங்ககிட்ட தப்பிக்கிற சீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள். உண்மையில் இந்த படம் நான் ரொம்ப லேட்டாக பார்த்துட்டனோ அப்படின்னு தோணுச்சு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். 12th மேன் நிச்சயம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹாலோகாஸ்ட் சர்வைவர் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த வார் மூவி இது வந்து பெரிய மிஷனாக இருக்காது, ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் மிஷனை பண்ண போகிறாங்க. இதில் அந்த ஹைடன் சீக் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், சர்வைவலுக்கான ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற படம். நிச்சயம் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.